வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6th சிவிக்ஸில் டேர்ம் 2 யூனிட் 2 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பின்வருவனவற்றில் எது சரியானது? டாக்டர் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கேஎம் முன்சி, சையத் அகமது சதுல்லா, பிஎல் மிட்டர், என் மாதவராவ், டிடிகே, டிபி ஆகியோர் குழுவின் சட்ட வல்லுநர்கள் ஆவர். வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரை தலைமையாக கருதப்பட்டார். அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்ட போது 22 பகுதிகளாகவும் 8 அட்டவணைகளிலும் 395 பிரிவுகள் இருந்தன. தற்போது நமது இந்திய அரசியலமைப்பில் 25 பாகங்கள் மற்றும் 12 அட்டவணைகளில் 448 பிரிவுகள் உள்ளன. 16/9/2016 வரை 101 திருத்தங்கள் செய்யப்பட்டன. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஏ மட்டும், பிஎன்சி மட்டும், டி மட்டும், மேலே உள்ள அனைத்தும். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அதுக்கப்புறம் கோபாலசாமி, முன்சி, சை அகமது, அதுக்கப்புறம் மாதவராவ், டிடிகே, டிபி, இவங்க எல்லாம் தான் வந்துட்டு வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டியில் வந்துட்டு வல்லுநர்களாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வரைவு குழுவோட டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவரை அவங்களையவே வந்து தலைமையாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா முதல் முதல் அரசியலமைப்பு வந்துட்டு தயாரித்தப்போ வந்துட்டு 22 பகுதிகள் வந்து இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் வந்து இருந்துச்சு, 395 ஆர்டிகல் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 பார்ட்ஸ் வந்து இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் வந்து இருக்குது, 448 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. அதாவது 2016 படி 101 திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டிருக்காங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து சரியாக இருக்கிறங்காட்டி நம்ம இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. வாங்க அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 2, பின்வருவனவற்றில் எது அடிப்படை உரிமை அல்ல? ஆப்ஷன்ஸ் வந்து சுதந்திர உரிமை, சம உரிமைக்கான உரிமை, வாக்களிக்கும் உரிமை, கல்வி உரிமை. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சரிங்களா? வாக்களிக்கும் உரிமை, அதாவது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்னென்னா எது வந்து கீழே கொடுத்துருக்குறதுல எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு ஓட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லாதது ஒன்று. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து அதுக்கான ஆன்சர். அடுத்தது 3வது கேள்வி, நமது அரசியலமைப்பின் வரைவை முடிக்க எத்தனை நாட்கள் ஆனது? அதாவது நம்மளோட அரசியலமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், அதை வந்து முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இதோட ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், அதாவது 2 ஆண்டுகள் 11 மாதம் மற்றும் 17 நாட்கள், அடுத்தது 2 ஆண்டுகள் 20 நாட்கள், 1 வருடம் 11 மாதம் 17 நாட்கள், 2 ஆண்டு 10 மாதம் 17 நாட்கள். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது சுதந்திர இந்தியாவுக்கான அரசியலமைப்பை வந்து உருவாக்குவதற்கு வந்துட்டு டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கூடுது, அதிலிருந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து மெம்பர்ஸ் வந்து வரைவு குழு வந்துட்டு உருவாகுது. கிட்டத்தட்ட 3 வருஷம், அதாவது 2 ஆண்டு 11 மாதம் 17 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் மொத்தமாக வந்து 165 நாட்களில் வந்துட்டு 11 அமர்வுகளை வந்து நடத்துகிறாங்க, 11 மீட்டிங்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதில் வந்து இவங்க ஒவ்வொரு டைமும் அந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீட்டிங் போட்டு இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கிறோம், இது வரைக்கும் என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமர்வுகள் போட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்தது 4வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. சுதந்திர நாள் அதுக்கு நேராக வந்துட்டு நவம்பர் 26, குடியரசு தினம் அதுக்கு நேராக ஏப்ரல் 1, அடுத்தது இந்திய அரசியலமைப்பு நாள் ஆகஸ்ட் 15, கல்வி உரிமை வந்துட்டு ஜனவரி 26 கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2, 3, 4, ஆப்ஷன் பி வந்து 3, 2, 1, 4, சி வந்து 4, 3, 2, 1, டி வந்து 3, 4, 1, 2. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி,
அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சுதந்திர நாள் வந்துட்டு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே வந்து August 15, குடியரசு தினம் ரிபப்ளிக் டே வந்து January 26, அடுத்தது வந்துட்டு இந்தியன் அரசியலமைப்பு நாள் வந்துட்டு November 26, அடுத்தது கல்வி உரிமை நாள் வந்துட்டு April 1. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நமது அரசியலமைப்பு எப்போது வடிவமைக்கப்பட்ட நடைமுறைக்கு வந்தது? இதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 15 August 1947, 24 ஜனவரி 1950, 26 ஜனவரி 1950, 15 செப்டம்பர் 1950. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது நம்மளோட அரசியலமைப்பு வந்து வடிவமைக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்தது. அதனால தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26ஆம் தேதியை வந்துட்டு குடியரசு தினமாக, அதாவது ரிபப்ளிக் டேவாக வந்துட்டு கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்தது ஆறாவது கேள்வி, எந்த கூட்டத்தின் போது காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் முழு சுயராஜ்ய தினமாக அறிவித்தது? அடுத்தது அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொல்கத்தா, லாகூர், பாம்பே, டெல்லி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லாகூர். அதாவது வந்து 1929 வந்துட்டு லாகூரில் காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் வந்து நடக்குது. அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறத வந்து அறிவிக்கிறாங்க. அப்புறம் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறது தானே அர்த்தம், பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதே ஆண்டு January 26, 1930 சுதந்திர தினத்தையும் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம். அடுத்தது ஏழாவது கேள்வி, பின்வருவனவற்றில் அரசியலமைப்பு பற்றி எது தவறானது? இதுக்கான இது பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டில் அடிப்படை யோசனைகள், கொள்கைகள் மற்றும் சட்டங்களை கொண்ட ஒரு உண்மையான ஆவணம். இது குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வரையறுக்காது. ஒரு நாட்டை நிர்வகிக்கும் சட்டங்கள் அரசியலமைப்பிலிருந்து உருவாகின்றன. ஒவ்வொரு நாடும் அதன் அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுகிறது. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2, 3, 4. இப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டோட அடிப்படை கொள்கை. சரிங்களா, அடிப்படை கொள்கை, சட்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாத்துக்குமான உண்மையான ஆவணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு. அந்த அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்களோட உரிமைகள் மற்றும் கடமைகள் வந்துட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எது தவறானதுன்னு கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன் பியில் வந்துட்டு வரையறுக்கப்படாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளோட அரசியலமைப்பில் ஒவ்வொரு நாட்டோட அரசியலமைப்புலையும் வந்துட்டு அதோட உரிமைகள் கடமைகளை வந்து வரையறுத்துருக்குறாங்க. அப்படிங்களா, என்னென்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு அந்த அரசியலமைப்பில் சொல்லப்பட்டக்கூடிய சட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் வந்து ஆட்சியும் நடக்குது. அடுத்தது எட்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பை வடிவமைக்க எத்தனை உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்தார்கள்? ஆப்ஷன்ஸ் வந்து 359, 350, 250, 543. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1946ஆம் ஆண்டில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் ஒன்றாக வந்து இந்திய அரசியலமைப்பை வடிவமைத்தனர். அதாவது வெவ்வேறு இந்தியாவிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வந்தாங்க, வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் வந்தாங்க, மொத்தமாக வந்து 389 பேர் வந்து வந்திருந்தாங்க கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளிக்கு. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் வந்து ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத். இதோட ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது இந்த குழுவோட கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியோட தலைவர் வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதில் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இவங்க எல்லாருமே அந்த குழுவில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. அடுத்தது பத்தாவது கேள்வி, அரசியலமைப்பு சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆப்ஷன்ஸ் வந்து 10, 15, 20, 25. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது தாட்சாயினி வேலாயுதம், ஹன்சா சிவராஜ் மேத்தா, அமிதா கவுர், அம்மு சுவாமிநாதன், பேகம் ஐசஸ் ராகுல், துர்காபாய் தேஷ்முக், கம்லா சௌத்ரி, லீலா ராய், மாலதி சௌத்ரி, பூர்ணிமா பானர்ஜி, ரேணுகா ராய், சரோஜினி, இவங்க எல்லாருமே வந்து ஆகிய 15 பெண்கள் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பில் பெண் உறுப்பினர்களாக இருந்தாங்க. அடுத்த கேள்வி 11வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது சரியானது?
இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். வரைவு குழு 8 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது மற்றும் அதன் தலைவர் பி ஆர் அம்பேத்கர். பி என் ராவ் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். குழு 1946 டிசம்பர் 9 தேதி முதல் முறையாக கூடியது. அதே நாளில் இந்திய அரசியலமைப்பின் வரைவு தொடங்கியது. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2, 3, 4 மேலே உள்ள அனைத்தும். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது வந்துட்டு இந்தியா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இவர் வந்துட்டு இந்த வரைவு குழுவில், அதாவது டிராஃப்டிங் கமிட்டியில் 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதோட தலைவர் வந்துட்டு யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அதோட அட்வைசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட அட்வைசர் வந்துட்டு பி என் ராவ். 1946 டிசம்பர் 9 தேதி முதல் முறையாக வந்துட்டு இந்த கமிட்டி வந்து கூடுது. அன்னையிலிருந்தே வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து 12வது கேள்வி, எத்தனை நாடுகளில் இருந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கு முன்னாடி எத்தனை கான்ஸ்டியூஷன், எத்தனை நாடுகளோட கான்ஸ்டியூஷனை வந்து ரெஃபர் பண்ணாங்க, எந்தெந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்மளது எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை நாட்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து 100, 60 மேற்பட்டவை, சொந்த அரசியலமைப்பு, ஒரே ஒரு நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் வந்து ஆப்ஷன் பி, அதாவது இங்கிலாந்து, அமெரிக்கா, முன்னாள் சோவியத் ரஷ்யா, ஓகேங்களா, அதுக்கடுத்தது ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி வந்துட்டு 60 மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அதை ஆராய்ஞ்சு அதில் எது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு அம்சங்களை வந்துட்டு எடுத்து நம்மளோட அரசியலமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அடுத்தது 13வது கேள்வி, அரசியலமைப்பை இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டன? அதாவது வந்துட்டு எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து செய்கிறாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எத்தனை அமெண்ட்மெண்ட்டுகள் வந்து பண்ணுறாங்கங்கிறத கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து வரைவுகள் இல்லை, அதாவது வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணலாங்கிறாங்க. அடுத்தது 100 முறை, அதுக்கடுத்தது 2000 திருத்தங்கள் வந்து செஞ்சுருக்காங்க, அப்புறம் 250 திருத்தங்கள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது வரைவு வந்துட்டு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா, அந்த டிராஃப்ட் முடித்ததுக்கப்புறமா வந்து அதை எல்லாமே வந்துட்டு இறுதி செய்கிறது, ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, 2000 திருத்தங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது 14வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? என்னென்ன ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் எது தவறு அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இதில் வந்து 1 ஆண்டுகள், 11 மாதங்கள் மற்றும் 17 நாட்கள் வந்து ஆயிருக்குது. நம்மளோட அரசியலமைப்பை வந்துட்டு எழுதி முடிக்கிறதுக்கு வந்துட்டு 1 ஆண்டு, 11 மாதம், 17 நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அரசியலமைப்பு வந்துட்டு நவம்பர் 26, 1949 நிறைவு செய்யப்பட்டது. அரசியலமைப்பு சபை ஏற்றுக்கொண்டது, அதாவது அவங்க எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்துட்டு கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஜனவரி 26 அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2, 1, 4 அதுக்கப்புறம் 3. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது வந்து 2 ஆண்டுகள், 11 மாதம் மற்றும் 17 நாட்கள் ஆகுது நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி நவம்பர் 26, 1949 தான் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 1, 4 வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 15வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு வடிவமைக்க எவ்வளவு செலவானது? ஸோ இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து 60 லட்சம், 64 லட்சம், 62 லட்சம், 63 லட்சம். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது நம்மளோட அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 60 நாடுகளிலிருந்து அவங்களோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி அதில் எது சிறப்பாக இருக்குதோ அதை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு வந்து 114 நாட்கள் வந்துட்டு இந்த பரிசீலனை செஞ்சாங்க. இதை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 64 லட்சம், அந்த காலத்துலேயே வந்து 64 லட்சம் செலவு பண்ணி நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 16வது கேள்வி, அரசியலமைப்பின் முன்னுரை குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அதாவது ப்ரியாம்பிள் இருக்குங்களே, நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் பற்றி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம கேள்வி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமது அரசியலமைப்பின் முன்னுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. அரசியலமைப்பின் முகப்புரை வந்துட்டு மிகவும் முக்கியம். இந்தியா ஒரு இறையாண்மை சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மேலே உள்ள அனைத்தும்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது வந்துட்டு நம்மளோடது வந்துட்டு என்னென்னா அரசியலமைப்பு வந்துட்டு முன்னுரையில் ப்ரியாம்பிளில் வந்துட்டு நீதியை பற்றி சொல்லியிருக்காங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாத்த பற்றியுமே வந்து வலியுறுத்தி இருக்குது. அதே மாதிரி ப்ரியாம்பிள் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு ப்ரியாம்பிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளதில் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இறையாண்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சோஷியலிசம், செகுலரிசம், அதுக்கப்புறமா வந்துட்டு மதச்சார்பற்ற ஜனநாயக ரிபப்ளிக், டெமோக்ரஸி இது எல்லாத்த பற்றியுமே வந்துட்டு நம்மளோட அரசியலமைப்பில் பிரியாம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 17வது கேள்வி, டாஸ் நாட்டின் முக்கிய சக்தியை குறிக்கிறது. இறையாண்மை, மதச்சார்பற்ற, சோசியலிஸ்ட், சுதந்திரம். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது அரசியலமைப்பு வந்து மக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உரிமையை வந்துட்டு வழங்குது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ இறையாண்மை வந்துட்டு நாட்டோட முக்கியமான சக்தியாக கருதப்படுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஆன்சர். அப்போ இறையாண்மை அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 18வது கேள்வி, நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்பு யாருடையது. அதாவது ஒரு நாட்டோட நிர்வாகத்தில், நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நம்ம நாட்டோட நிர்வாகத்தில் முக்கியமான பொறுப்பு யாரோடது அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர். ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ். ஹூ இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் வந்து யாரு அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதில் இது வந்து ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு பாராளுமன்ற அரசாங்கம். நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி நம்ம அரசாங்கம் வந்து பாராளுமன்ற முறையை வந்து கடைபிடிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியல் ஹெட்டு வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் தான், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்துட்டு பிரதமர் தான். அதனால் வந்து எந்த கட்சி, இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கட்சியில் வந்துட்டு யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தவங்களை தான் வந்து யாருன்னா பிரதமராக அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த கட்சி வந்துட்டு முடிவு பண்ணி ஒரு பிரதமரை வந்துட்டு இது பண்ணுவாங்க. அப்போ பிரதமர் தான் வந்துட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேஷனோட ஃபங்க்ஷனிங்க்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுற பிரதமர் தான். அடுத்தது 19வது கேள்வி, அரசியலமைப்பின் அசல் பிரதிகள் எங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் முதல்ல எழுதுனாங்க பார்த்தீங்களா அந்த கான்ஸ்டியூஷன்னு, அதை வந்து எங்கே வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து டெல்லி அருங்காட்சியகம், இந்திய நாடாளுமன்றத்தோட நூலகம், சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், கொல்கத்தா அருங்காட்சியகம். இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்தியில் அரசியலமைப்போட அந்த அசல் பிரதிகள் இந்தியிலேயும் ஆங்கிலத்திலையும் வந்துட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு லைப்ரரி ஆஃப் பார்லிமெண்ட்டோட லைப்ரரியில் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, கரையான அந்த மாதிரியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஹீலியம் நிரப்பப்பட்ட ஹீலியம் கேஸ் வந்து ஃபில் பண்ணி அந்த இடத்த வந்து அவ்வளோ பாதுகாப்பாக அந்த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு நான் பத்திரமாக வச்சுருக்காங்க. அடுத்தது 20வது கேள்வி, இந்திய குடிமகனுக்கு எப்போது வாக்களிக்கும் உரிமை உண்டு. எப்போ வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஓட்டு போடலாம், ஓட்டு போடுறதுக்கான ரைட் வந்து எப்போ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 17 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 16 ஆண்டுகள், 21 ஆண்டுகள். அதாவது 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்துட்டு இந்திய குடிமகனுக்கு நம்மளோட அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து பி, அதாவது இந்திய குடிமகனுக்கு வந்து 18 வயது நிரம்பிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓட்டு போடலாம். எந்த ஒரு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதார நிலை இது எதுவுமே வந்துட்டு கணக்கில் வந்துட்டு எதையுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 18 வயசு மட்டும்தான் முக்கியம். வயசு 18 வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓட்டு போடுறக்காரி உரிமையை வந்துட்டு அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதைத்தான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதை உங்களோட ரெஃபரன்ஸ்க்காகவும் ஸ்டடி ரிவைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.